நண்பர்களே, மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடம்புல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சிவப்பு பாக்ஸ் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சிதை ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி 36 மணி நேரம் கழிச்சு மனிதனோட உடம்புல ஈக்கள் முட்டையிட ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து 60 மணி நேரம் ஆயிருச்சு அப்படின்னா மனித உடம்புல லார்வாக்கள் உருவாக ஆரம்பிச்சிடும். 3 நாள் ஆச்சு அப்படின்னா மனிதனோட நகங்கள் தனியா கலண்டு கீழே விழுந்துடும். 4 நாட்கள் ஆயிருச்சு அப்படின்னா ஈறுகள் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கப்பட்டு சிதைய ஆரம்பிச்சிடும். 5வது நாள்ல மனிதனோட மூளை, திடமா இருக்கக்கூடிய மனிதனோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா உருகி திரவ நிலைக்கு மாற ஆரம்பிச்சிடும். 6வது நாள்ல மனிதனுடைய வயிறு வாயுக்களால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். 2 மாதங்கள் ஆயிருச்சு அப்படின்னா மனிதனோட உடம்பு முழுக்க சிதைஞ்சு அழுகி போய் திடமா இருக்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா திரவமா அழுகி போய் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பத்தின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.